Praise the Lord. Greetings to all the name that is above every name, the name of our Lord and Savior Jesus Christ. எல்லா நாமத்திற்கும் மேலான நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறோம். As the pastors of the Sharon Church, we count it a joy and honor to bring the word of God to you today. சாரோன் திருச்சபையின் போதகர்களாக தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு கொண்டு வருது நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். The word of the Lord is going to bless us today. Amen. தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்க போகிறது. The word of God says the Lord is good and his mercy endureth forever. தேவனுடைய வார்த்தை சொல்லுது கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றுமுள்ளது. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? Let us all say together. கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றுமுள்ளது. God is good and his mercy endures forever. கர்த்தர் தாமே தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவாராக. May the Lord cause his face to shine upon you. கர்த்தர் உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாம் நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதித்து என்னாலும் காப்பாராக. May the Lord fulfill all your heart's desires and bless you and keep you. இந்த தேவன் சதாகாலம் நமது தேவன் அவர் நம்மை கடைசி வரைக்கும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். This God is our God forever and ever, able to lead us. Hallelujah. Hallelujah. கர்த்தருக்கு எல்லா துதி கன மகிமை உண்டாவதாக. To God be all the glory. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமே. Let us clap our hands and glorify God. Today it's a joy for us to bring the word of God because the word of God says it stands forevermore. என்றைக்கும் நிலைத்து நிற்கிற தேவனுடைய வார்த்தை என்றைக்கு உங்களுக்கு கொண்டு வருது நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். The Bible says heaven and earth shall pass away but not the word of the living God. வேதம் சொல்கிறது வானமும் பூமியும் மாறி போகும் ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. இன்றைக்கும் என்னுடைய பிரசங்கத்துக்கு ஆதாரமாய் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போமா? Let us read a verse from the Bible for my message today. 2 தீமோத்தேயின் புத்தகம் முதலாம் அதிகாரம் 12வது வசனம். 2 Timothy chapter 1 verse 12. தேவனுடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. The word of God says like this. அதி நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். For this reason, I also suffer these things. Nevertheless, I am not ashamed, for I know whom I have believed, and am persuaded that he is able to keep what I have committed to him until that day. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்ற தலைப்பில் நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். I am going to preach to you from the title, I know whom I have believed. Hallelujah! கர்த்தரை விசுவாசிக்கிறவன் பதலானே. Hallelujah. He who believes shall not make haste. வேதம் சொல்லுகிறது கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். Amen. The Bible says that he who trusts in the Lord shall prosper. இங்கே நாம் வாசித்த இந்த வேத பகுதியில் தீமோத்தேயுக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிற தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்கிறோம். In this portion of the scripture that we just read, we see that this is the letter that apostle Paul wrote to Timothy. Paul apostle விசுவாசமாய் சொல்கிறார் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிவேன். Apostle Paul tells you very boldly by faith, I know whom I have believed. Paul apostleருக்கு अनेक தெரிந்தவர்களாய் இருந்திருக்கலாம். Apostle Paul knew many people. இன்றைக்கும் நாம் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வது நல்லதுதான். Even today it's good for us to know each other. சில வேளைகளிலே மனுஷர் நம்மை ஏமாற்றி விடுவார்கள். But sometimes men may disappoint us. நாம் நினைப்பதை அவர்கள் நிறைவேற்றாமல் போய் விடுவார்கள். They will not fulfill what we expect them to do. ஆகினால்தான் பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். That is why apostle Paul says, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிவேன். I know whom I have believed. It's good to know the church. சபையை அறிந்திருப்பது நல்லது. It's good to know the songs that we sing in the church. சபையிலே நாம் பாடுகிற பாடல்களை அறிந்திருப்பது நல்லது. It's good to know one another. ஒருவர் ஒருவரை அறிந்திருப்பது நல்லது. But do you know God today? ஆனால் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? Knowing God makes a big difference in our lives. தேவனை அறிந்திருப்பது தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டாக்கும். Knowing God is eternal life. தேவனை அறிந்திருப்பது தான் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும். Knowing God is salvation.
தேவனை அறிந்திருப்பதுதான் ரட்சிப்பு. Knowing God is peace. தேவனை அறிந்திருப்பதுதான் சமாதானம். Knowing God is redemption. தேவனை அறிந்திருப்பதுதான் மீட்பு. Knowing God is healing. தேவனை அறிந்திருப்பதுதான் நமக்கு சுகம். Knowing God is joy. தேவனை அறிந்திருப்பதுதான் நமக்கு சந்தோஷம். Knowing God is a friend in need. தேவனை அறிந்திருப்பதுதான் தேவைகளில் நம்முடைய சிநேகிதனாய் இருக்கிறார். That's what Apostle Paul is mentioning in this Bible verse. இதைதான் இந்த வேத வசனத்தில் பவுல் அப்போஸ்தலர் எழுதியிருக்கிறார். I know in whom I believe. நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறவர் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறாரே. The Lord whom I believe is the Alpha and the Omega. நான் விசுவாசிக்கிறவர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறாரே. The Lord whom I believe is the beginning and the end. The Lord whom I believe is the first and the last. நான் விசுவாசிக்கின்ற தேவன் முதலும் முடிவுமாய் இருக்கிறார். The Lord whom I believe is in between God. Hallelujah. நான் விசுவாசிக்கிற தேவன் நம்முடைய நடுவில் நம் மத்தியிலும் இருக்கிறார். அவர் என்னுடைய சிநேகிதராய் இருக்கிறார். He is my friend. அவர் என்னோடு கூட நடக்கிறவராய் இருக்கிறார். He walks with me. என்னை ஆறுதல் படுத்துகிறவராய் இருக்கிறார். He comforts. என்னை தேற்றுகிறவராய் இருக்கிறார். He consoles. என் கண்ணீரை துடைக்கிறவராய் இருக்கிறார். He wipes away my tears. நான் விசுவாசிக்கிறவர் இந்தார் என்பதை அறிந்திருக்கிறேன். I know whom I have believed. Church, we need to know one thing today. சபையே இன்றைக்கு நாம் ஒன்றை அறிந்திருக்க வேண்டும். விசுவாசிகளாய் நாம் இன்றைக்கு இதை அறிந்திருக்க வேண்டுமே. We as believers, we should know one thing. கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ சபையே, தேவ ஜனமே, நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். The church and the people of God living in the last days, we need to know the God whom we believe. அவர் நம் தலையை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். He is the glory and the lifter of our head. அவர் எனக்காய் வழக்காடுகிறவராய் இருக்கிறார். He will defend and plead my cause. அவர் எனக்காய் யுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். He will fight my battles for me. வாதை அணுகாதபடி காக்கிறவராய் இருக்கிறார். He will protect me so that no plague shall come nigh my dwelling. எனக்குள்ளே தன்னுடைய சுவாசத்தை ஊதின என் தேவனாய் இருக்கிறார். He is the God who breathed into me his breath. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். I know whom I have believed. தேவனுடைய சுவிசேஷத்துக்காய் பல பாடுகளை அனுபவித்த ஒரு பக்தன். Apostle Paul suffered many things for the sake of the gospel of Jesus Christ. அவர் சொல்லுகிறார், நான் வெட்கப்படுவதில்லை. But he says, nevertheless, I am not ashamed. ஏனென்றால் அவர் விசுவாசிக்கிறவர் தேவன் என்னார் என்பதை அவர் அறிந்திருந்தாருங்க. Why? Because he firmly knew the God in whom he believed. அன்றைக்கு ஆதாமின் வெட்கத்தை மாற்றின என் தேவன் என்று அவர் அறிந்திருந்தார். He knew that he is the God who changed the shame of Adam that day. சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தை அவர் எனக்கு கொடுப்பாரப்பா. God will surely give me beauty for ashes. என்னுடைய எல்லா வெட்கத்தையும் அவர் மாற்றுவார். He will turn away all my shame. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அவர் அறிந்திருந்தார். He knew that those who wait on the Lord shall never be ashamed. He is the Lord who will turn the mourning into dancing. நம்முடைய தேவன் நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுவார். அவர் என்னுடைய கன்மலையாய் இருக்கிறார். He is my rock. அவர் என்னை வெட்கப்படுத்த விட மாட்டார். He will never put me to shame. He is my foundation. அவரே என்னுடைய அஸ்திபாரமாய் இருக்கிறார். He is the rock of ages. அவர் என்னுடைய நித்திய கன்மலையாய் இருக்கிறார். அவர் மேலே என் வாழ்க்கையை நான் கட்டுகிறேன். I will build my life upon this rock. புயல் அடிக்கலாம், மழை பெய்யலாம், காற்று வீசலாம், பல பாடுகள் வரலாம், நான் வெட்கப்படுவதில்லை. Many storms may come, strong winds may blow and heavy rains may pour, but still I will not be shaken and I shall not be ashamed. என்னை வெட்கப்படுத்த விட மாட்டார். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். He says, I know the God in whom I believe. He will never put me to shame. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் அல்லவா, கற்பாறை மேல கட்டின வீடு நின்றதா. We read in the Bible that the house that was built upon the rock, it stood firm. I know in whom I believe. நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எங்கே இருக்கிறது? Today, where is our trust? நம்முடைய விசுவாசம் அந்த கற்பாறையாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே, அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவின் மேலே இருக்கட்டுமே. Our hope and our trust should be on the rock, the Lord Jesus Christ.
And he should be the foundation of our life. அவர் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். He will never put us to shame. வேதம் சொல்கிறது பலவிதமான சோதனைகள் அந்த வீட்டின் மேல் வந்தது. The Bible says that house went through many kind of tests. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான சோதனைகள் வரலாம். Even today in our life we face a lot of trials and temptations. நம்முடைய வாழ்க்கையில சில ஏமாற்றங்கள் வரலாம். We may face many disappointments in our life. பலவிதமான எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். We may have different kinds of expectations. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறது போல நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. Like apostle Paul says, we shall not be ashamed. நம்முடைய வெட்கத்தை ஆண்டவர் மாற்றி சிங்காரமாய் ஆசீர்வாதமாய் மகிமையாய் மாற்றுவார். God will change all our shame into glory and he will give us beauty for ashes. ஏனென்றால் அவர் நம்முடைய தேவனாய் நாம் விசுவாசிக்கிறவராய் அவர் இருக்கிறார். Why? Because he is our God and he is the Lord in whom we believe. அந்த கற்பாறையின் மேலே கட்டப்பட்ட வீடு நிலைத்து நின்றது என்று பார்க்கிறோம். We see that the house that was built upon the rock it stood firm. பவுல் அப்போஸ்தலன் வசனத்துல சொல்லுகிறார் அல்லவா? Apostle Paul says in this verse here. அவர் காத்துக்கொள்வார். That he will keep. அந்த நாள் வரைக்கும் காத்துக்கொள்வார். He will keep it until that day. அவர் காக்கிற தேவனாய் இருக்கிறார். God is a God who will protect us. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். அவர் என்னை காப்பாரு. I know the Lord in whom I believe. He will keep it until that day. மணல் மேலே கட்டப்பட்ட வீடு காக்கப்படாமல் போனது. The house that was built upon the sand, it was not protected. அதையும் கட்டினார்கள். They even built that house. அதும் வீடாய்த்தான் இருந்தது. Even that was a house. ஆனால் சோதனைகள் வந்த பொழுது. But when the trials and temptations came. பிரச்சனைகள் வந்த பொழுது. When problems came. அது ஒன்றுமில்லாமல் போனதா. It was reduced to nothing. ஆனால் கற்பாறை மேலே கட்டப்பட்ட வீடோ. But the house that was built upon the rock. நிலைத்திருந்தது. It stood firm. காக்கப்பட்டதாக இருந்தது. It was kept. அந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் காப்பார் என்று வசனம் சொல்கிறது அல்லவா? The verse says that the Lord will keep it until that day. தேவஜனமே இதை நாம் அறிந்திருக்கணுங்க. People of God, we should know this. I need to know this thing in my life. என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை நான் அறிந்திருக்க வேண்டும். That he is able. Hallelujah. அவரால் கூடும். He is able God. Hallelujah. அவரால் எல்லாம் ஆகும். அவரால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்கிறது. Bible says that all things are possible and he is able. அந்த நாள் வரைக்கும் அவர் காத்துக்கொள்வார். He will keep it until that day. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேனே. I know whom I have believed. அவர் என்னுடைய வாக்கில் இருக்கிற தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றுவாரே. He will turn my water into wine. அவர் நிறமில்லாத தண்ணீரை நிறமுள்ள ரசமாய் மாற்றுவாரே. He will make the colorless water into a colorful wine. ருசி இல்லாத தண்ணீரை ருசியுள்ள ரசமாய் மாற்றுவாரே. He will turn the tasteless water into tasty wine. அவர் நம்மை பாதுகாக்கிறவர் இருக்கிறாரே. He is a God who will protect us. அவர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். He is a God who will lead us. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். I know whom I have believed. அவர் சர்வவல்லமுள்ள தேவனாயிற்று. He is the almighty God. அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் அல்லவா? He is the God who created the heavens and the earth. அவர் காக்கிறவராய் இருக்கிறார். He is the God who will keep it. நமக்கு வேண்டியதெல்லாம் அவர் கட்டி காத்து நம்முடைய வாழ்க்கையை நித்தமும் அந்நாள் வரைக்கும் நடத்துவாருங்க. Will build our lives and keep it until that day and lead us until that day. அவர் நம்முடைய ஆத்துமாவை காப்பார். He will protect our soul. நம்முடைய போக்கையும் நம்முடைய வரத்தையும் இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். He will preserve us and protect us going out and coming in from this time forth and even forever. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். I know whom I have believed. Lord, I need to know more of you, Lord. ஆண்டவரே, நான் உம்மை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும். Knowing God makes a big difference in our life. தேவனை அறிந்திருப்பதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டாக்கும். Knowing God will make a way for you where there seems to be no way. தேவனை அறிந்திருப்பது வழி இல்லாத இடத்தில் கூட உங்களுக்கு ஒரு வழியை உண்டாக்கி தரும். Knowing God will make waters flow in the wilderness. தேவனை அறிந்திருப்பது வனாந்திரத்தில் கூட ஆறுகளை பாய செய்யும். Knowing God will provide for us even in the wilderness. தேவனை அறிந்திருப்பது வனாந்திரத்தில் கூட நமக்கு போஷிப்பு வரும். That's why Paul says. அதேதான் அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். I know whom
I have believed. தேவ சபையே நாம் அதை அறிந்திருக்க வேண்டுமே. Church of God, we need to know this. நான் உம்மை அறிந்திருக்க வேண்டும் அப்பா. Lord, I need to know you more. உம்மிலே நான் விசுவாசமாய் இருப்பேன். Lord, I will have faith in you. விசுவாசிக்கிறவன் பதறான். He who believes shall not make haste. ஆகினால் தான் பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். That is why Apostle Paul says. தீமோத்தேயே நான் விசுவாசிக்கிறேன் என்பதை அறிந்திருக்கிறேன்பா. Timothy, I know whom I have believed. அவரிடத்தில் நான் ஒப்பு கொடுத்ததை அவர் காத்துக்கொள்வார்ப்பா. He is able to keep that which I have committed unto him until that day. Timothy, I want you to know one thing, that I know in whom I believe and he is a able God. திமோத்தி, நீ ஒன்று அறிந்திருக்க வேண்டும். நான் விசுவாசிக்கிறவர் யார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அவர் அதை அந்நாள் வரைக்கும் காக்க வல்லவராயிருக்கிறார். He is a God who is able. Hallelujah. நம்முடைய தேவனால் எல்லாம் கூடும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. Hallelujah. Nothing is impossible with our God. விசுவாசித்து தான் பாருங்க. You believe in him and see. அவர் நம்முடைய வெட்கத்தை மாற்றுவார். He will change our shame. விசுவாசித்து தான் பாருங்க. You believe in him and see. நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுப்பார். He will give us great hope. விசுவாசித்து தான் பாருங்க. You believe in him. அவர் நம்மை காத்துக்கொள்வார். He will protect us. விசுவாசித்து தான் பாருங்க. You believe in him. இந்த தேவ வார்த்தை அனுபவமாய் மாற்றுவார். He will make this Bible verse your experience. Because if you know the truth will set you free. நீங்கள் சத்தியத்தை அறிந்திருப்பீர்கள் என்றால் அந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். நம்முடைய தேவன் சர்வ வல்லமுள்ளவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லையே. Our God is the Almighty God and nothing is impossible with him. அப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவனை நம்புவது நம்மை காக்கிறதா இருக்கிறது. Trusting such an almighty God will only protect us till the end. அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். That is what Apostle Paul says. இன்றைக்கும் நாம் கர்த்தரை நம்புவோம். Even today let us believe in God. அவர் நம்மை காப்பார். He will keep us. கடைசி வரைக்கும். Till the end. வெட்கப்படுத்தாமல் காப்பார். He will never put us to shame. நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். He will answer all our prayers. உங்களுடைய கண்ணீர் எல்லாம் துடைப்பார். He will wipe away all your tears. உங்களுடைய கவலைகளை பாரங்களை அவர் நீக்குவார். He will turn away all your worries and burdens. நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். I know whom I have believed. அவர் நம்மை கடைசி வரைக்கும் காப்பார். He will keep us till the end. அந்த நாள் வரைக்கும். Until that day. எந்த நாள் வரைக்கும்? Which day? அந்த நாள் அவரை நாம் சந்திக்கிற வரைக்கும். That day when we are going to meet him face to face. அந்த நாள் ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற நாள் வரைக்கும். Until that day which the Lord has kept for us. கர்த்தரால் காக்கப்பட்ட ஜனமாய் நாம் இருப்போம். We will be people protected by God. நீங்கள் விசுவாசிக்கிறவர் யாரு? Who is the God in whom you believe? கடைசி வரைக்கும் காப்பார். He will keep you till the end. கைவிடாமல் காப்பார். He will never forsake you. ஆசீர்வதித்து காப்பார். He will bless you and keep you. யாரும் நினைக்காத அளவுக்கு உயர்த்தி காப்பார். Nobody can imagine the way God will lift you up and keep you. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு தரவல்லவராய் இருக்கிறார். God is able to bless us with such blessings. அந்த விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவனை நாம் நோக்கி பார்க்கலாமா? Let us look up unto the Lord who will honor our faith. அவரை பார்த்து நாமும் சொல்லுவோம். Let us look up unto him and say, நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்பதை அறிந்திருக்கிறேன்பா. Lord, I know whom I have believed. He will keep you from all evil. நம்முடைய தேவன் எல்லா தீங்கிலிருந்து நம்மை விலக்கி காப்பார். Because he is the God who will protect you. ஏனென்றால் அவர் நம்மை காக்கின்ற தேவன். He is your protector. அவர் உங்களை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். ஆத்துமாவை காப்பார். He will protect our soul. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறாரே. God is good. அவருடைய வார்த்தை உண்மையுள்ளதாய் இருக்கிறது. His word is true. அவருடைய வார்த்தை சத்தியமாய் இருப்பதினாலே. Because God's word is the truth. அவருடைய வார்த்தையின் மேல் நம்முடைய வாழ்க்கையை கட்டும் பொழுது. When we build our lives on the strong foundation of the word of God. அவர் நம்மை என்றைக்கும் காத்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். He is able to keep us till the end and lead us till the end. ஏனென்றால் நாம் விசுவாசி கிறவர் இன்னார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். Why? Because we know in whom we have believed. அவர் வாக்கு மாறாத தேவன். His promise doesn't change. அவர் சர்வ வல்லமுள்ளவர். He is the almighty God. கர்த்தர் நல்லவர். Hallelujah. God is good. Hallelujah. அவர் காப்பார். He will keep us. உங்களை என்றென்றைக்கும் காத்து நடத்துவாராக. He will keep you forever and lead you forever. தேவன் தம்மை உங்களை ஆசீர்வதிக்கணுமே. May the Lord bless you. நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா? Let us all pray to ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். Let us look up unto God. Hallelujah. Hallelujah. எங்களை நேசிக்கிறதற்கு நல்ல ஆண்டவரே, எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக உங்களுக்கு சோத்திருப்பார். உங்களுடைய வார்த்தை எங்களை ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறது.
இன்றைக்கும் தேவ வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தபடி ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து அவர் செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து அவர் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அவர்கள் அறிய கர்த்தர் கடைசி வரைக்கும் நீர் காக்க வல்லவராய் இருப்பதினால் உமக்கு சோத்துறேன். உங்களுடைய ஜனத்தை காத்து நடத்தி ஆசீர்வதித்து நடத்தும் துதிகர மகிமை உமக்கே செலுத்துகிறோம். Thank you for speaking to us by your word, Lord. As the people of God, we know one thing, in whom we believe, that you are able, O God, bless your people. You are able to bless them exceedingly, abundantly, above their imagination and their thinking. Bless them, their families and their doings, O God. We give you glory, honor and praise. Thank you for hearing our prayers. In Jesus' mighty name, Yesuvin naamathil jabikkirom. Engal sarva vallumulla nalla pidave. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் நடத்தல சந்தோஷமும் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடு கூட சதா காலிலிருந்து காப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாது. ஆமென். ஹாலேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். May the Lord bless you because we know in whom we believe and he is able to bless us. Amen.